நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கின்ற கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கிருபையான நேரத்தை தயவு எங்களுக்கு தந்தைங்க ராஜா, நன்றி தகப்பனே. மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் இந்த இடத்தில் காணத்தக்க உதவி செய்திங்க தகப்பனே. இது கேட்கக்கூடிய உள்ளங்களில் ராஜா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 10 100 பெருகத்தக்க அவருடைய ஜீவியங்களில் கர்த்தாவே உயர்வை பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்க ராஜா. பெரியோர் முதலாக சிறியோர் வரையிலும் பாதுகாக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட தேவ மகிமைக்குள்ளாக பாதுகாக்கப்பட உதவி செய்க ராஜா. எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்த தகப்பனே, நீர் வெளிப்படும்படியாக செபிக்கின்ற மாட்டோம். சிந்தனைகளை செயல்களை அனைத்திலும் கர்த்தருக்கு நான் அர்ப்பணித்த தேவ திட்டத்தை மட்டும் இந்த இடத்துல ராஜா நன்றி பகிர்ந்து கொடுத்தக்க நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கின்ற ஐயா. வெல்லப்படுத்துங்க எங்களால் ஒன்றுமல்ல, முச்சிமுடி பொற்பாதர் சமர்ப்பிக்கணும். உங்களுடைய விலையேறப்பட்ட அன்பு தகப்பன் அருமையான இந்த 2022 கூட எங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கத்தக்க பார்க்கத்தக்க இப்படி இப்படி விசேஷித்த கிருபே நாளே தயவே எங்களுக்கு தந்திருக்காக நன்றி. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த ஜோஸ்வா டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க பார்க்கும்படியாக, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படியாக தேவன் தந்த கொடுத்த கிருபையான இலவசமான ரட்சிப்புக்காக தான் தேவனே வரவேற்கின்றேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அர்ப்பணிப்பின் உயர்வு. ஒரு அர்ப்பணிப்பு இருக்குமானால் அதற்கு தகுந்த உயர்வையும் தேவன் திட்டத்தோடு தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இது பார்க்கக்கூடிய அருமையான பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஜீவியம் பண்ணும் பொழுது, எதை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அதற்கு தகுந்த உயர்வையும் பெருக்கத்தையும் தேவன் தருவார் என்ற விசுவாசம், நம்மளை விட்டு எடுபடாத விசுவாசமான மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கர்த்தருடைய இந்த வேதத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த மரியாளுடைய வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டார்கள் என்ற இந்த சரித்திர புஸ்தகத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கின்றோம். என கர்மையான தேவஜனமே, நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தான் இந்த வேதாகமம். இதில் உள்ள பங்கு அநேக திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, அநேக உயர்வை பாதுகாப்பை தந்திருக்கு, அநேக மிஷினரி மாதிரி எழுப்பி தந்திருக்கு, அநேக ஊழியக்காரங்க தியாகம் பண்ணி அநேக இடங்களில் இடத்தை வாங்கிவிட்டு அநேகர் கூடும் முடியாத ஸ்கூலு அநேக நிர்வாகத்தை நடத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கட்டின, அவர்கள் தியானமாக இடத்தை கொடுத்தவர்கள் உயிரோடு இல்லை, தேவசமுத்திர பரலோகத்தில் இருக்காங்க, உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்த முயற்சிகள் தேவ சமூகத்து திட்டமாக காணப்படுகிறது. அது உயர்வை பெருக்கத்தை அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது என்பதை நாம் சரித்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அர்ப்பணிப்பின் உயர்வு. நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அதற்கு தகுந்த உயர்வை தேவ திட்டம் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். 1 தீமோத்தேயு 2:10-14 வரை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 2:10-14 வரைக்கும் நாம் தியானிக்கும் பொழுது, சிறியர்களுக்குள்ளே ஏற்றபடிய நற்கிரியைகளையும் தங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். சிறியர்களுக்குள்ளே ஏற்றபடிய நல்ல ஒரு நற்கிரியைகளையும் தங்களுக்குள்ளே அலங்கரிக்கப்பட வேண்டும், அலங்கரிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சிறியானவர் எல்லாவற்றிலும் அடக்க முறை இருந்து கர்த்தருக்குள்ளாக பயந்து நடுங்கி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சேவிக்கும் பொழுது அது வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம். அமைதலோடும் கற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் சரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். சரியானவளுக்கு புருஷன் மேல் அதிகாரத்தை தேவன் தரவில்லை என்பதை பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 2:14 பார்க்கும் பொழுது, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உள்பட்டாள் என்பதை பார்க்கின்றோம். சரியானவள் அமைதியாக இருக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய ஜீவத்தில் எளிமை பிரகாசிக்க வேண்டும். குடும்பத்தில் தலை வந்து புருஷன்தான் என்பதை திட்டமாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா. முதலாவது அர்ப்பணிப்பின் உயர்வை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தில்
ஜீவியம் எதில் போய் முடிகிறது என்பதை பார்க்கும்போது ரோமர் 6:2 நாம் தியானிக்கும் பொழுது பாவத்திற்கு மரித்தல், பாவத்திற்கு நாம் மறிக்கும் பொழுது அதை விட்டுவிடும் பொழுது அதை கர்த்தருடைய சமூகத்தில் பாவத்தை மறைக்கிறவன் வாழவடை மாட்டான். அதை அறிக்கை செய்து நம்முடைய வாயினால் உள்ளத்தினால் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்பதை பார்க்கின்றான். ரோமர் 2 பார்க்கும் பொழுது ரோமர் 7:11 நாம் தியானிக்கும் பொழுது பாவம் என்பது தகுதியில்லாத ஒன்றை கற்பனையாக சமயம் நோக்கி சிலரே வஞ்சித்து விடுகிறது என்பதை பார்க்கின்றோம். பாவம் என்பது தகுதியில்லாத ஒன்றை எதிர்பார்த்து அது கற்பனையாக எண்ணி சமயங்கத்தைகளை நோக்கி சிலர்களை வஞ்சித்து விடுகிறது. அது தேவனுக்கு 60% மாற்றப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். அர்ப்பணிப்பு, நன்மைக்காக அர்ப்பணிப்பு, தீமைகளை விட்டு வெறுப்பதே கர்த்தருடைய சித்தம். அதிகாலையில் எனக்கு அது அந்த அதனாலே என்னை கொன்றது என்பதை பார்க்கின்றோம். ரோமர் 7:11 பார்க்கும், அதனாலே என்னுடைய உள்ளத்தை, என்னை, என்னுடைய ஜீவத்தை கொன்றது என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் பவுல் எழுதின நிருபம் கலாத்தியர் 2:20 நாம் தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். பவுலுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் இல்லாமானேன், சிலுவையில் அறையப்பட்டது, சுயம் அறையப்பட்டது, பாவம் அறையப்பட்டது, மீறுதல் அறையப்பட்டது, அர்ப்பணிப்பு, தேவனுக்காக எல்லாம் அறையப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். தான் என்ற செயலுக்கு, பெருமைக்கு, பொல்லாப்புக்கு, என் மீறுதலுக்காக எல்லாம் அறையப்பட்டேன். ஆகையால் ஆயினும் பிள்ளை கர்த்தருக்கு நிமித்தம் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இயேசுவே என்னில் ஜீவிக்கின்றார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்க ஒரு அர்ப்பணிப்பை, உயர்வையும் தேவன் தருவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தரோடு நாம் இணைந்து, கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து அர்ப்பணித்து நாம் ஜீவிக்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்பின் உயர்வை தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ கிருபை நம்மளை ஆளுகை செய்து தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா நேரங்களிலும் கலாத்தியர் 5:24 தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடையவர்கள் நாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள். அறையப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அர்ப்பணிப்பின் உயர்வு சிலுவையில் அறையப்பட்ட நிலையாக நாம் காணப்படுவோம். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை சேவிக்கின்றார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஆளுகை செய்கின்றார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஒவ்வொன்றையும் காரியங்களின் திட்டமாக நடத்துகிறார். கலாத்தியர் 5:24-25 நாம் தியானிக்கும் பொழுது அருமையான வசனத்தில் நல்ல ஒரு உயர்வையும் கற்றுக்கொடுக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். கொலோசே 2:20 நாம் பார்க்கும் பொழுது அருமையான இந்த வசனம், நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தில் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை விட்டுவிட்டு செயல்படும் பொழுது அது மரித்த சுவாபத்தை காமிக்கிறது. அந்த பாவம் மறைக்கப்பட்டதை, பாவத்தை தேவன் மூடுவதை நாம் பார்க்கின்றோம். பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது தேவ திட்டம் நிறைவேற்ற தடையில்லாதபடி தேவன் நேர்த்தியாக நடத்துகிறார் என்பதை வசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம். அருமையான கொலோசியர் 3:3 நாம் தியானிக்கும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் மரித்தீர்கள், பாவத்திற்கு மரித்தோம் உண்மைதான், ஆனால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாத பாதுகாப்பாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஜீவை நாம் ஜீவிக்கும் பொழுது அர்ப்பணிப்பு இருந்து நம்முடைய அந்த அர்ப்பணிப்பின் படி நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் உயர்வை தரத்தக்க கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாம் சுயம் மாமிச கிரியில் அனைத்து நாம் விட்டுவிடும் பொழுது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்க பலனை, ஞானத்தையும், கிருபையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது, மறைத்து காணப்படுகிறது. இந்த தேவ திட்டம் நிறைவேற்றும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாங்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 2:11 நம்ம தியானிக்கும், நாம் இயேசுவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று விசுவாசம் காணப்படுகிறது. அருமையான தேவ வசனம் 2 தீமோத்தேயு 2:11 நம்ம தியானிக்கும் பொழுது, நாம் இயேசுவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்ற திட்டமான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். கிருபை, தேவ தயவு, நம்மளால் ஒன்றுமல்ல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அது மட்டுமல்ல பாடுகளை சகித்து கொள்ளும்பவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்யும் என்பதை பார்க்கின்றோம். பாடுகளை சகித்து கொள்ளும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது அவரோடு கூட ஆளுகையும் செய்யத்தக்க
வெளிந்த தெரிகின்ற தேவனாயிருக்கின்றார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருக்கின்றார். நாம் இயேசுவை மறுதளித்தால் இயேசுவும் நம்மளை மறுதளிப்பார். கர்த்தருடையாக அந்த அர்ப்பணிப்பான திட்டத்தோடு நாம் ஜீவிக்கும் பொழுது அது நாம் மறுதளிக்க மாட்டோம். இயேசுவை மறுதளிக்கும் பொழுது கர்த்தரும் நமக்கு முன்பாக சாட்சியை சொல்லவோ அவரும் மறுதளிப்பார் என தெரியாது. காணேன் எனக்கு அருமையான தேவசனம். ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஜீவியத்தில் நல்ல ஒரு உயர்வை, பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் தருகின்ற தேவனாயிருக்கின்றார். அர்ப்பணிப்பின் உயர்வு, செய்தி தலைப்பு, அர்ப்பணிப்பின் உண்டான உயர்வை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 26:19 தியானிக்கும் பொழுது அருமையான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 26:19 நாம் பார்க்கின்றோம். எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உன்னதத்திற்கும் படி செய்வேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உன்னை சிறந்திருக்க படி செய்வேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அருமையான வசனம் உபாகமம் 26:19 நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியும் கூட, டாடி நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிப்பை ஒரு உயர்வத்தாங்க, நான் அர்ப்பணித்தேன், மோசமான படத்துக்கு நான் அர்ப்பணித்தேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு, ஆபாச படங்களை நான் பார்க்க மாட்டேன் அர்ப்பணித்தேன், கெட்ட வார்த்தையை பேசக்கூடாதுன்னு அர்ப்பணித்தேன், மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு அர்ப்பணித்தேன், தீமையாக மனைவியை திட்டக்கூடாதுன்னு அர்ப்பணித்தேன், பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு அர்ப்பணித்தேன். அதனால் எனக்கு என்ன உயர்வுன்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், அர்ப்பணித்து பாருங்கள், அதுக்குண்டான உயர்வாண்டவர் தருவார், அதுக்குண்டான சமாதானத்தை தருவார் ஆண்டவர். இத்தனையும் அர்ப்பணிச்சுட்டேன் ஆண்டவர், எனக்கு என்ன பிரதிபலன் இருக்குது, என்ன இதில் பலன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், கிடையாது. அதுக்கு பின்னாலே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்கு. எதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததோ, உங்களுக்கு குடும்பத்துக்கு பிரியமில்லாததை அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த அர்ப்பணிக்கு பின்னால் ஒரு உயர்வு இருக்கும், ஆசீர்வாதம் காணப்படும், மேன்மை இருக்கும், உறுதியாக மேன்மை இருக்கும். எத்தனை பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்குது, தாயுதப்பன் ஸ்டடியாக இருந்தால் தான் பிள்ளைங்க நல்ல நிலையில் படித்து வர முடியும். தாயுதப்பன் குடும்பத்தில் வந்து ஒரு தலை, பிள்ளைகளை செய்யக்கூடிய வழிமுறை நம்ம செய்யணும். சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளை நம்ம பெரம்பேடு நீதிமொழியில்ப்பா வசனத்தில், பெரம்பேடு நீ பெரம்பெடுத்து அடிக்கிறதுனால அவன் சாக மாட்டான்றது, அவனை கொலை செய்கிறதுக்கு பிள்ளைகளை கொலை செய்ய நம்ம வகை தேடக்கூடாது. அடித்து கண்டிஷன் பண்ணும் சின்ன பிள்ளைகளை, 5 விளையாது 50 விளையாதுமாங்கள, நம்ம கூப்பிட்டு செய்ய சேட்டை செய்கிற நேரத்தில் நம்ம கண்டிக்கணும். பெற்றோருடைய கடமை, நீ அதை செய்யாத இதை செய், பிரியமானதை செய், பிரியமில்லாத விட்டு, அப்படி நம்ம கண்டித்து கொண்டு வரும்போது அவருடைய வாழ்க்கை ஃபியூச்சரில் நல்லா இருக்கும். என்ன நிலையில் படிக்கான், என்ன மார்க் எடுக்கான், ஏன் மார்க்கு கம்மியாகுது, ஏன் நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க ஸ்கூலில், இதெல்லாம் நம்ம பெற்றோர் பார்க்கணும், கேட்கணும், விசாரிக்கணும். நமக்கு அர்ப்பணிப்பு இருக்கும்பொழுது அந்த உயர்வை நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தருவதை நம்ம உணர முடியும். தேவ சமூகத்தில் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. 28 உபாகமம் 21 பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வாய்ப்பார் என்பதை திட்டமாக பார்க்கிறோம். உபாகமம் 32:13, உபாகமம் 32:13, பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் அவனை ஏற பண்ணினார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்வார். ஆசீர்வாதம், கிருபு, தயவு, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய தேடி நன்மை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் கர்த்தர். நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது பெற்றோருக்கு கீழ்படியக்கூடிய பிள்ளைகள், பெற்றோருக்கு பிரியமில்லாத அருவறுப்பை விட்டுறணும், பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலங்களில் படிக்கணும், பெற்றோருக்கு கீழ்படியணும். பெற்றோர் சரியாக படிக்காமல் இருக்கலாம், உண்மைதான், அவங்களை நம்ம கனப்படுத்தணும், கனவீனப்படுத்தக்கூடாது. கனப்படுத்தினா தான் அவங்களுடைய உழைப்பின் மூலமாக நம்ம படிக்கும், அவங்க வயிற்றுச்சி படக்கூடாது, அவங்க வேதனை படக்கூடாது, அவங்களுக்கு நெருக்கம் வரக்கூடாது. நான் படிச்சிட்டேன், உங்களை விட அம்மாவோட படிச்சிட்டேன், அப்பாவோட படிச்சிட்டேன், நம்ம மேன்மையாக இருக்கேன், நான் உங்களை மாதிரி இல்லை அப்படி நினைக்கக்கூடாது, சொல்லவே கூடாது. காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பழிக்காது, உண்மைதான். ஆனால் காரணத்தோட வேதனைப்பட்டு அவங்க ஒரு சாபத்தை ஒன்று பேசுனாங்கன்னு என்ன ஆகும், பாதிக்கப்படும். வசந்தன் பிரகாரம் அது வேண்டாம். பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே பெற்றோருக்கு கீழ்ப்படியும். பெற்றோரும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக, ஞானமாக, விழிப்புணர்வோடாக அர்ப்பணிப்பு இருக்கணும் உங்களுக்குள்ள. அப்போ தான் பிள்ளைகிட்ட அந்த அர்ப்பணிப்பு இருக்கும், அந்த உயர்வும் பிள்ளைகளும் சுதந்திரிச்சு கொள்ளலாம், அந்த உயர்வு நீங்களும் சுதந்திரிச்சு கொள்ள முடியும். தேவ சமூகம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரா. ஏசாயா 14:2 நாம் தியானிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே தங்களை ஒடுக்கினவர்களே
ஆழ்வார்கள். தங்களை ஒடுக்கினவர்களை நீதி கிடைக்காத இடத்துல ஒடுக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், நிந்திக்கப்படுவோம். நாட்கள் வரும் பொழுது அந்த விஷயங்களை எவ்வளோ நீங்கள் அர்ப்பணிச்சுட்டீங்களோ, மீறுதல் இல்லாதபடி, அவங்களை பழி வாங்காதபடி பொறுமையாக கர்த்தருடைய பதிலுக்கு எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கும் பொழுது, அந்த அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது அந்த உயர்வு எப்படி உங்களுக்கு வரும்னா, அவங்கள ஒடுக்கினவர்களை நீங்கள் ஆளுக செய்வீர்கள். யார் உங்களை ஒடுக்குனாங்களோ, யார் உங்களை படாத படுத்துனாங்களோ, சரியாக சம்பளம் கொடுக்கலையோ, ஏமாத்துனாங்களோ, கொடுத்த ரூபாயோட அநேக மடங்கான வட்டியை வாங்கி கசக்கி புழுங்கி உங்களை எலும்பு விடாமல் ஆக்குறாங்க, குடும்பத்தை பிள்ளைகளை எலும்பு விடாமல் ஆக்குறாங்க, தேவையில்லாமல் எழுதி வாங்கிருந்தாங்க, தப்பிக்க முடியல. கர்த்தர் சமூகத்தில் முறையிடுங்க, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமலும். அதான் கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். மனுஷி உதவி செய்யலாம், பணம் இல்லாமல் ரொம்ப சிக்கலாக இருப்பாங்க, படிப்புக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு வருவாங்க, உதவி செய்யுங்க. அதை வட்டி இல்லாமல் திருப்பி வாங்கிக்கணும், வட்டி இல்லாதபடி அந்த அசல் பணத்தை வாங்க. வட்டி அது காசாசு எல்லா வரைக்கும் தீமைங்க, அது வேறு அப்படின்னு பார்ப்போம் சமத்துவம். அது வேண்டாம். எனக்கு அருமையான தேவஜனம், நன்மை செய்வ நீ சமயங்கள் வரும்போது அது செய்பவருக்கு அந்த நன்மை செய்யுங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த நன்மை ரொம்ப செய்ய முடியாது. ஏன் நம்ம செய்கிறோம்? தேவ திட்டம் நம்மளுக்குள்ளே இருக்குது, தேவ கிருபை நம்மளுக்குள்ளே இருக்குது, தேவ தயவு நம்மளுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் நன்மை செய்ய முடியாமல் இருக்காங்க? நன்மை செய்கிறையெல்லாம் அதோடய தேவ கிருபை இருக்கணும், அதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், விட்டு கொடுக்கணும். நீங்கள் அந்த விட்டு கொடுக்கும்போது அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு மேன்மையை கர்த்தர் தவிர நீங்கள் அதை பார்க்க முடியும். எந்த குடும்பத்துக்கு அர்ப்பணித்து வட்டி இல்லாதபடி சொற்ப வட்டி இந்த பேங்கில் போடுவாங்க, ஒரு 100,000 ரூபா இல்லை 500 ரூபா அந்த மாதிரி தவறு கிடையாது. பேங்கில் ஒரு சேஃப்டியாக இருக்கிறது ரைட்டு, அது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு சேஃப், அதுக்கு தகுந்த ஒரு சொத்தை எதுவும் எழுதி கொடுக்காங்களோ அதுக்கு அது ஷேர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு நியாயமான முறையில் பேங்கை விட பேங்க் வந்து 100,000 வாங்குறாங்கன்னு ஒரு 600 ரூபா கூட நீங்கள் வாங்கி அது ஒரு உதவியாக இருக்கும். அவங்க என்றைக்கும் உங்களை வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க, ஆனால் உங்களை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. உங்களை விட ஒரு மேன்மைக்கு வரும் பொழுது உங்களை அவங்க கண் நோக்கி பார்ப்பாங்க, ஒன்றுக்கு 4 நன்மை செய்வாங்க, நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கி படிக்க மாட்டான் அந்த பையன், நம்ம நினைப்போம் நல்ல நினைப்பு, படித்து வெளிநாட்டு போயிடுவாங்க, அந்த வெளிநாட்டில் வரக்கூடிய பொருள் பூரா உங்கள் குடும்பத்துக்கு தருவாங்க. உதவி ஏன் உங்கள் அர்ப்பணிப்பு, அந்த உதவி செய்யல அர்ப்பணிப்பு இருக்கிறனால அந்த அர்ப்பணிப்பு உள்ள உங்களுடைய உயர்வு அதில் இருக்குது. அசம்பந்தமாக அசால்ட்டாக யாரையுமே நம்ம நினைக்கவே கூடாது. வசனத்தில் நம்ம பார்ப்போம், ஒருவருமே அற்பமாக எண்ணாதிருப்பீர்களாக அப்படிங்கிற வசனத்தில் நம்ம பார்ப்போம். ஏசாயா 14:2 பார்க்கும் பொழுது, தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுகை செய்வார்கள். உங்களை ஒடுக்கிட்டாங்களா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை அசால்ட்டாக நினைக்காங்களா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் முறையிடுங்க. ஆனால் துதியத்தில் வரக்கூடிய நாவில் சபித்தில் வராதபடி காத்துக்கு. எல்லா மனுஷனையும் நம்ம நேசிக்கணும், எல்லா ஜனங்களையும் நம்ம நேசிக்கணும், சகோதரனாக பார்க்கணும், சகோதரியாக பார்க்கணும், பெற்றோராக பார்க்கணும், பாகுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒரே எல்லாருக்குமே பாருங்களேன், அந்த ஆசபாசங்கிறது ஜீவன் உண்டு தானே. எனக்கு அருமையான தேவச்சனமே, இது பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே அந்த அர்ப்பணிப்பு, இதிலெல்லாம் அர்ப்பணிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அர்ப்பணித்து பாருங்கள், அது உயர்வு நீங்கள் கண்டிப்பாக சுதந்திரிச்சு கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் யாவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், உண்மைதான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கிற பயம், அந்த சுதந்திரம், அந்த அன்பு, அந்த கருவை, அந்த தயவு நமக்குள்ளாக காணப்படும். அது காணப்படும் பொழுது மேலும் 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 நமக்கு பாதுகாப்பை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆயுஷ் நாள்களை தேவன் கூட்டி தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அர்ப்பணிப்பின் உயர்வு, நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த உயர்வையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. சில சூழ்நிலைமையில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் போல எவ்வளோ வேதனை, நேற்று வரைக்கும் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், எழும்ப முடியாமல் இருக்கலாம், நீங்கள் பார்த்த வேலைக்கு தகுந்த சம்பளம் தராமல் ஏமாறப்பட்டிருக்கலாம் ஒன்று. ஆனால் நீங்கள் அர்ப்பணிங்க தேவ சமுத்திரம், டேடி இந்த மனுஷன் இந்த வேலையில நான் பார்த்தேன், இந்த அதிகாரிக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தேன், அதுக்கு தகுந்த ஒரு வரவு இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு உயர்வு இல்லை. ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவர் வார்த்தையை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். அர்ப்பணிப்பின் உயர்வு இருக்குது. நீங்கள் இந்த அர்ப்பணிப்பில் தேவ சமூகத்தில் முறையிட்டு பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள், மனுஷன் கண்களில் ஆண்டவர் தயவு கொடுப்பார். எப்படி எஸ்ஆர் ராஜாத்திக்கு அந்த அதிகாரி கண்களில் தயவு அடிச்சு, அந்த ராஜா மத்தியிலும் கூட கிருப இருந்துச்சே, தயவு இருந்துச்சே. ஏன்னா அந்த எஸ்தர் வந்து மொதல் தேவஸ்தமத்தில் அர்ப்பணிக்க, டேடி இந்த யூத ஜனங்கள் நான் அடிவிலேருந்து மீட்டுக்கொள்ளணும், அதுக்குள்ளே வழியை செய்யுங்க. நான் புசியாமலும் குடியாமலும் செழிப்பான் இல்லை, புசியாமலும் குடியாமலும் அர்ப்பணித்து வந்தாங்க எஸ்தர் ராஜாத்தி. அந்த ஒரு எஸ்தர் ராஜாத்தி மூலமாக எவ்வளவு தேசங்கள், எவ்வளவு ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க, யூத ஜனங்கள் அழிவிலிருந்து. இந்த கருமையான தேவ ஜனங்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தலாம், யாராவது
ஆனால் தேவ சட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது ஒரு உயர்வை பெருக்கத்தை பாதுகாப்பை கணத்தை ஆண்டோர் தெரிகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன்தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சிரிக்கும் பொழுது நாம் செய்த உதவி ஒரு நாளும் விருதாவாக போகாது என்ற திட்டம் நமக்குள்ளாக ஆளுகை செய்யும். இது பார்க்கின்ற தேவப்பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிங்க. அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணித்து என்னை ஜீவிக்கின்ற தேவனை என்னை நேசிக்க அவரால் கூடும். உற்றார் உறவினால் நான் கைவிடப்பட்டேன், உண்மைதான். ஆனால் இன்று என்னை பார்க்கின்ற தேவன், என்னை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன், என்னை வழிநடத்துகின்ற தேவன், உங்களுடைய சம்பவத்தில் எனக்கு ஒரு உயர்வு ஒன்றே தாடி அந்த உயர்வை நான் எதிர்பார்க்கேன் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த உயர்வு இந்த ஆண்டு 2022 நீங்கள் கேட்குற நாள்லேயும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து உன்னுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் அதிகமாக செய்வேன் என்று சொன்ன தேவன் அதிகமாக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசிர்வதிப்பார். செபிப்போமா. துதிக்கின்றமையா, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ராஜாவே, அருமையான இந்த வேலையிலும் நோக்கி துதிக்க செபிக்க அப்படிப்பட்ட தருணத்தையும் கருவேன் தந்தைங்க நன்றி. இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கண்களிலும் தயவு கிடைக்கத்தக்க உதவி செய்யுங்க ராஜா. இதை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் ராஜா அர்ப்பணிப்பே தாங்க. அந்த அர்ப்பணிப்பு உமக்கு உகந்ததாக மாற்றுங்க. அந்த அர்ப்பணிப்பில் பல நன்மைகள் காணத்தக்க உதவி செய்யுங்க. அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக உயர்வை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை திரும்பியாக செபிக்கின்றோம். கர்த்தாவை கர்த்தர் செய்ய நினைத்தது ராஜா ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது என்பதை பார்க்கின்ற மாண்டார். நீர் நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாஜா. உங்களுடைய கிருபையும் வல்லமையும் தயவும் கர்த்தாவை தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக செபிக்கின்றோம். நீர் நடத்தி காத்து மீட்டு வந்த ஒவ்வொரு பாதைக்காக நன்றி. எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரமையா. பலப்படுதுங்க, முற்றும்படி பொறுப்பாக சமர்ப்பிக்கின்ற முடிவில் ஏறப்பட்ட அன்பு எங்களை ஒவ்வொருவரும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தகப்பனே ஸ்தோத்திரமையா.